மலரான ஊழியன் யாருமே நல்ல சத்தமாய் பாடுங்க. எஸ் லார்ட் மலரான ஊழியன் யாருமே சத்தமாய் பாட முடியுமோ? நல்ல கைகளை தட்டி உற்சாகமாய் பாடுங்களாமே. மல்கியா நான்காம் அதிகாரம் இரண்டாவது வசனம். ஆனாலும் என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும். அதன் செட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும். நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொழுத்த கன்றுகளை போல வளருவீர்கள். கைகளை உயர்த்தி சத்தமாய் ஒரு அல்லையா சொல்லோம். ஆமென். நல்ல முழு பலத்தோடு ஒரு அல்லையா சொல்லுங்கள். ஆமென். எத்தனை பேர் ஆண்டவர் உங்களோட கூட பேசுகிறார் என்று சொல்லுகிறீர்கள்? ஹல்லேலூயா. இது மனிதனுடைய வார்த்தை அல்ல. ஆண்டவர் இந்த மாதத்தில் நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறார். என் நாமத்திற்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும். அதன் செட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும். நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொழுத்த கன்றுகளைப் போல் வளர்வீர்கள். இது ஒரு ஆரோக்கியத்தின் மாதம். பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆண்டவருடைய வாக்கு தத்தங்கள் எல்லாம் ஆண்டவர் நமக்காகத்தான் எழுதி வைத்திருக்கிறார். அந்த வார்த்தையை நாம் உட்கொள்ளும் பொழுது நம்முடைய சரீரத்திற்குள் ஆண்டவர் பலனை தருகிறார். அந்த வசனத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அந்த வசனத்தை யாருக்கோ என்று நினைக்க கூடாது. சொல்லுங்க, இந்த மாதத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், அவருடைய செட்டைகளின் கீழ் உங்களுக்கு ஆரோக்கியம் இருக்கும். நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொழுத்த கன்றுகளை போல வளர்வீர்கள். ஒரு 10 தடவை நீங்க அந்த வசனத்தை சொல்லி பாருங்களேன். கொழுத்த கன்றுகளை போல வளர்வீர்கள். சொல்லுங்க, வாய் திறந்து சொல்லுங்க பாப்போம். கொழுத்த கன்றுகளை போல சொல்றதுலயே நம்ம கொஞ்சம் உற்சாகமா சொல்லுவோம். கொழுத்த கன்றுகளை போல. சிலர் அந்த வார்த்தையை சொல்றதுக்கே யோசிக்கிறீங்க. கொழுத்த கன்றுகளை போல வளர்வீர்கள். கைகளை உயர்த்துற அல்லையா சொல்லுவோம். ஆமென். காரணம் என்ன தெரியுமா? நீதியின் சூரியன் அவர் நம்மேல் உதித்திருக்கிறார். அவருடைய செட்டைகளின் கீழாய் நீங்கள் வந்திருக்கிறீர்கள். யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவை தெய்வமாக இரட்சகராக ஆண்டவராக ஏற்றுக்கொண்டார்களோ, அவருடைய பிள்ளைகளாய் மாறி இருக்கிறார்களோ, அவருடைய குடும்பத்திற்குள் ஆண்டவர் ஆரோக்கியத்தை கொடுக்கிறார், நல்ல செழுமையை கொடுக்கிறார். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே எனக்கு பிரியம் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். நீங்களும் நானும் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்பது தான் ஆண்டவருடைய சித்தம். ஆனால் பிசாசு பிரச்சனைகளை கொண்டு வந்து, போராட்டங்களை கொண்டு வந்து ஆண்டவருடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க பார்க்கிறான்.
நீங்கள் சொல்ல வேண்டும், என்ன பிரச்சனை வந்தாலும் இயேசு என்னை உயர்த்த போகிறார். ஆமென். இயேசு என்னை ஆசீர்வதிக்க போகிறார். அவருடைய கிருபையின் கீழாய் நான் இருக்கிறேன், அவருடைய இரக்கத்தின் கீழாக இருக்கிறேன். அவர் இரக்கம் உள்ளவர், உருக்கம் உள்ளவர், நீடிய சாந்தம் உள்ளவர், பொறுமை உள்ள தேவன். அந்த நீதியின் சூரியனாகிய இயேசுவுக்கு கீழாக நாம் வர வேண்டும். பழைய ஏற்பாட்டில் இருக்கிற கடைசி அதிகாரம் இதுதான். அதுக்கு பிறகு நம்ம புதிய ஏற்பாட்டிற்குள்ள போக போகிறோம். அப்ப அந்த பழைய ஏற்பாட்டில் இருக்கிற கடைசி அதிகாரத்தில் கடைசியாய் சொல்லப்பட்ட வார்த்தைகள் மிகவும் முக்கியமான வார்த்தைகள். அப்ப ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற வாக்கு தத்துவம் என்ன? என் நாமத்திற்கு பயந்து இருக்கிற உங்கள் மேல்தான் நீதியின் சூரியன் உதிக்கும். ஒரு அல்லையா சொல்லுமாமே, சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா. யாருக்கு இந்த ஆசீர்வாதம்? என் நாமத்திற்கு பயந்திருக்கிறவர்கள், தேவனுக்கு பயந்து நடக்கிறவர்கள், பொல்லாப்பிற்கு விலகிறவர்கள். எல்லாரையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பேன்னு சொல்லலை. என் நாமத்திற்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும். நிச்சயமாகவே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை தெய்வமாக இரட்சகராக ஆண்டவராக ஏற்றுக்கொள்வது மாத்திரமல்ல, அவருடைய நாமத்திற்கு பயந்து நடக்கிற ஒரு வாழ்க்கை இருக்க வேண்டும். யோபுவை போல உத்தமன், சன்மார்க்கன், தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவன், அவனுக்கு தான் ஆண்டவர் நீதியின் சூரியனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்ப ஆண்டவருக்கு பயப்படுகிற பயம் நமக்குள் இருக்க வேண்டும். அந்த ஆண்டவருக்கு பயப்படுகிற பயம் இருந்தா பாவம் செய்ய மாட்டோம். கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் எவனோ அவன் பாக்கியவான். சங்கீதம் 128 அதிகாரம் 1 வசனத்தில் நீங்கள் வாசிக்கும் பொழுது தாவீது சொல்லுகிறான், கல்யாண வீட்டில் இந்த வசனத்தை வாசிப்பாங்க. சங்கீதம் 128:1 வசனம், கர்த்தர் பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். உன் மனைவி உன் வீட்டோரங்களில் கனித்தரும் திராட்சை கொடியை போல் இருப்பாள். உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒளிமர கன்றுகளைப் போல் இருப்பார்கள். இதோ கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன், இதோ கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான், இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான். கைகளை உயர்த்துற இல்லையா சொல்லாம ஆமென். இதெல்லாம் ஆண்டவருக்கு பயப்படுகிற பிள்ளைகளுக்கு தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதம். கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் எவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான்? உன் மனைவி வீட்டோரங்களில் கனிதரும் திராட்சை கொடியை போல் இருப்பாள். உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒலிவ மர கன்றுகளை போல் இருப்பார்கள். விசுவாசிக்கிறவங்க சத்தமாக ஒரு அலியா சொல்லுவோமாமே. சொல்லுங்க, என் பிள்ளைங்கள்லாம் என்னை சுற்றிலும் எப்படி இருப்பார்கள்? ஒலிவ மர கன்றுகளை போல். ஒலிவ மரத்தை நீங்க பார்த்துருக்கிறீங்களோன்னு தெரியாது, அது ஒரு எல்லா நாளும் செழிப்பாகத்தான் இருக்கும். அதை பார்க்கறதுக்கு பச்சை பசேல் என்று இருக்கும். அதற்கு இலை உதிர்காலம், இலை வளர்கிற காலம் அப்படின்லாம் சொல்ல முடியாது. அது எப்பொழுதும் எப்படி தான் இருக்கும்? செழிப்பாகவே இருக்கும். ஆகவே தான் ஆண்டவர் நமக்கு சொல்லுகிறார், உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் எப்படி இருப்பார்கள்? ஒலிவ மரக்கன்றுகளைப் போல. நம்ம பிள்ளைங்களை பார்க்கும் பொழுது செழிப்பாக இருக்கிறத பார்க்கணும். ஆனால் பல நேரங்கள் நம்முடைய பிள்ளைகள் அந்த நீதியின் சூரியனுடைய வெளிச்சத்திற்கு கீழாக அவர்கள் வருவதில்லை. பாவத்தில் அவர்கள் உழண்டு விடுகிறார்கள். நம்முடைய பிள்ளைகளுடைய முகங்களில் அந்த பிரகாசத்தை நாம் பார்க்க முடியவில்லை. திருட்டுத்தனமாக என்னென்ன பாவம் செய்யணுமோ அதெல்லாம் நம்முடைய பிள்ளைகள் நம்முடைய கண்களுக்கு மறைவாய் செய்கிறார்கள். பெற்றோர்களாகி உங்களுக்கு தெரியும், எவ்வளவுதான் பிள்ளைங்களை பரிசுத்தத்தின் பாதையில் நீதியின் பாதையில் நடத்தினாலும், இந்த நாட்களில் இருக்கிற வாலிப சந்ததி எல்லா வாலிப பிள்ளைகளும் இந்த செய்தியை கேட்கிறீர்கள் என்று நம்புகிறேன். அப்பா அம்மா நல்ல வெளிச்சத்தின் பிள்ளைகளாக நடக்கணும்னு ஆசைப்படுறாங்க. நல்லா ஜெபம் பண்ணணும், வேதம் வாசிக்கணும், ஆண்டவருக்காக ஊழியம் செய்யணும் அப்படின்னு பெற்றோர்கள் விரும்புகிறார்கள். ஆனால் பிள்ளைகள் ஆண்டவருடைய பக்கம் திரும்புவதில்லை. ஆகவே தான்
இந்த தீர்க்கதரிசி மல்கியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 4 அதிகாரத்திற்கு நேராய் வாருங்கள். இந்த நீதியின் சூரியன் நம்முடைய வாழ்க்கையில் உதிக்கும் பொழுது அவர் செய்கிற காரியம் என்ன? ஆமே. 4வது வசனம், 5வது வசனத்தையும் 6வது வசனத்தையும் வாசிப்போம். ஓரேபிலே இஸ்ரவேல் எல்லாருக்காகவும் என் தாசனாகிய மோசேக்கு நான் கற்பித்த நியாய பிரமாணமாகிய கட்டளைகளையும் நியாயங்களையும் நினையுங்கள். இதோ கர்த்தருடைய பெரிதும் பயங்கரமும் நாள் வருகிறதுக்கு முன்னே நான் உங்களிடத்திற்கு எலியா தீர்க்கதரிசி அனுப்புகிறேன். நான் வந்து பூமியை சங்காரத்தால் அடிக்காதபடிக்கு அவன் பிதாக்களுடைய இருதயத்தை பிள்ளைகளிடத்திற்கும் பிள்ளைகளுடைய இருதயத்தை அவர்கள் பிதாக்களிடத்திற்கும் திருப்புவான். இதுதான் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தம். சொல்லுமாமே. கடைசி நாட்களில் ஓரேபிலே இஸ்ரவேல் எல்லாருக்காகவும் என் தாசனாகிய மோசேக்கு நான் கற்பித்த நியாய பிரமாணமாகிய கட்டளைகளையும் நியாயங்களையும் நினைக்க வேண்டும். எல்லாரும் வேதாமத்தை கையில வைத்திருக்கிறீர்கள், எல்லாரும் சொல்லுங்கள், ஆண்டவர் கொடுத்த கட்டளை நியாயம் எல்லாம் எதில் இருக்கிறது? பைபிள் வைத்திருக்கிறவர்கள் எல்லாம் வேதத்தை உயர்த்தி சொல்லுங்கள். இதை நாம் நினைத்தால் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார். சத்தமாய் ஒரு அல்லையா சொல்லுமாமே. நல்ல பைபிள் வச்சிருக்கிறவங்களாம் நல்லா உயர்த்தி காட்டுங்க பாப்போம். ஐ மீன், எல்லார் கையிலையும் பைபிள் இருக்கான்னு பாருங்க. வேதம் இல்லாதவர்கள் ஆலயத்துக்கு வர்றது உங்களுடைய பக்தியை ஐ மீன் என்ன என்பதை காண்பிக்கிறது. நல்ல சத்தமாய் ஒரு அல்லையா சொல்லுமாமே. தேவனுக்கு பயப்படுகிறவர்கள் வேதத்தை நேசிப்பார்கள். ஒரு அல்லையா சொல்லுமாமே. வேதத்தின்படி நடப்பார்கள். அப்ப இந்த தீர்க்கதரிசி சொல்லுகிறான், ஓரேபிலே இஸ்ரவேல் எல்லாருக்காகவும் என் தாசனாகிய மோசேக்கு நான் கற்பித்த நியாய பிரமாணமாகிய கட்டளைகளையும் நியாயங்களையும் நினையுங்கள். இரவு பகலாய் ஆண்டுடைய வேத வசனத்தை நினைத்து கொண்டே இருக்கணும். அப்படி நினைத்து கொண்டே இருந்து பாருங்க, நிச்சயம் நீங்க ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். ஹல்லேலூயா. சதமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. வாலிப பிள்ளைகள் எல்லாம் ஆமென். நல்ல சதமாய் சொல்லுங்க, ஆமென். ஆகவே தான் அவன் சொல்லுகிறான், இதோ கர்த்தருடைய பெரிதும் பயங்கரமான நாள் வருகிறதற்கு முன்னே நான் உங்களிடத்திற்கு எலியா தீர்க்கதரிசியை அனுப்புகிறேன். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், புதிய ஏற்பாட்டில் ஆண்டவர் யோவான் ஸ்நானகனை அனுப்புகிறார். இயேசு வருவதற்கு முன்பதாக வழியை ஆயத்தப்படுத்தும்படியாய் யோவான் ஸ்நானகன் தீர்க்க தரிசனமாய் பிரசங்கிக்கிறான். விரியன் பாம்பின் குட்டிகளே, வரப்போகிற கோபாக்கினைக்கு தப்பிக்கொள்ளும்படியாக மனம் திரும்புங்கள் என்று பிரசங்கிக்கிறான். வேத வசனம் சொல்லுகிறது, ஆமீன், அவன் தேவனுக்கு வழியை ஆயத்தப்படுத்தினான். யோவான் ஸ்நானகன் ஆண்டவருக்காக எரிந்து பிரகாசிக்கிற விளக்காக இருந்தான். ஹல்லேலூயா. ஆமீன். வசனத்தை பிரசித்தப்படுத்தினான், மனம் திரும்புங்க, ஆண்டவருடைய பிள்ளைகளாய் மாறுங்கள், தேவ ராஜ்யம் சமீபமாய் இருக்கிறது, பரலோக ராஜ்யத்தின் பிள்ளைகளாய் மாறுங்கள் என்று பிரசங்கித்தான். அப்ப இந்த எலியா தீர்க்கதரிசி வருவான், தேவனுடைய வார்த்தைகளை சொல்லுவான். அன்பான தேவ பிள்ளைகளே, நீங்கள் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கிறீர்கள். ஆண்டவருடைய சமத்தில் காத்திருந்து தேவன் தருகிற வார்த்தைகளை உங்களுக்கு சொல்லுகிறோம். அநேகர் இந்த காதில் கேட்டு என்ன செஞ்சாங்க, இந்த காதில் விட்டுறாங்க. ஆண்டவருடைய வசனத்திற்கு பயப்படுகிறவர்கள் அந்த வசனத்திற்கு கீழ்ப்படிவார்கள். ஒரு அல்லையா சொல்லுவோமாமே. சத்தமா சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க. வசனத்துக்கு கீழ்ப்படுகிறவர்கள் எல்லாம் ஒரு அல்லையா சொல்லுமாமே. சிலர் கீழ்ப்படியவே மாட்டேன்றாங்க. ஆண்டவர் சொல்றார், இந்த சரீரத்தை நீ கெடுத்தால் நான் உன்னை கெடுப்பேன். அப்ப நீங்க என்ன செய்யணும், இந்த சரீரத்தை தூய்மையா வைத்துக் கொள்ள வேண்டும். அதிகமா சாப்பிடுறது, அதிகமா தூங்குறது, டிசிப்ளின் ரொம்ப முக்கியம். தேவனுக்கு பயப்படுகிறேன் என்று சொல்கிறவர்கள் ஒழுங்கும் கிரமமான வாழ்க்கை வாழ்வார்கள். எல்லாவற்றிலும் நமக்கு ஒழுக்கம் இருக்கும். தூங்குற நேரம் ஒரு டிசிப்ளினாக இருக்கும், எழும்புகிற நேரம் ஒரு டிசிப்ளினாக இருக்கும். இந்த நாட்களில் இருக்கிற வாலிப பிள்ளைகளுக்கு நம்ம சொல்கிறோம், நைட்டு 10 மணிக்கு மேலே படிக்காதீங்க, தூங்கிடுங்க, அதிகாலையில் எழுந்து படிங்கன்னு சொல்கிறேன். ஆனால் பிள்ளைங்கள்லாம் என்ன பண்ணுறாங்க? உங்கள் வீட்டில் இருக்கிற பிள்ளைகள் 10 மணிக்கு படுத்துடுறாங்களா? சில பிள்ளைகள் டிஸார்டர் பண்ணுறாங்க லைஃப்பை, நைட்டெல்லாம் படிக்கிறேன்னு சொல்கிறாங்க. என்ன படிக்கிறாங்க நமக்கு தெரியாது. கூட்டி கழித்து பார்த்தா அவங்க நைட்டு 1-2 மணி நேரம் எக்ஸ்ட்ரா படிக்கிறாங்கன்னு வச்சுக்கிடுங்க, நம்ம தூங்கின பிறகு 1-2 மணி நேரம் படிக்கிறாங்க, இல்லாட்ட 1-3 மணி நேரம் 1 மணி வரைக்கும் படிக்கிறாங்கன்னு வச்சுக்கிடுங்க. உதாரணம், எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா சொல்கிறா, 1 மணி வரைக்கும் நான் படிக்கிறேன், நான் 10 மணிக்கு படுத்துடுறேன். அவள் 1 மணி வரைக்கும் படுத்துட்டு தூங்குறா,
நான் திருப்பி காலையில் 3 மணிக்கு எழும்புறேன். அவள் காலையில் எத்தனை மணிக்கு எழும்புறா? 6 மணிக்கு எழும்புறா. கூட்டி கழித்து பார்த்தா எப்படி தான் இருக்கலாம்? நீ என் கூடயே சேர்ந்து 10 மணிக்கு படுத்து நான் எழும்புறது மாதிரி 3 மணிக்கு எழும்பி படித்தா இந்த 3 மணி நேரம் எங்கே காம்பன்சேட் ஆயிரும்? அங்கே ஆயிரும். அநேக சரித்திரம் படைத்தவர்கள் எல்லாம் அதிகாலையில் எழுகிறவர்கள். கைகளை உயர்த்தவர் அல்லையா சொல்லாமே பக்கத்தில் உங்களை பார்த்து சொல்லுங்கள், காலையில் தேடினால் ஆண்டவர் உங்களுக்கு தென்படுவார். சொல்லுங்கள், காலையில் தேடணும். இவ்வளோ சொல்கிறோமே, காலையில் எழுப்பி ஜெபம் பண்ணுறீங்களா? நல்லா தூங்குறது, சூரியன் வெளிச்சம் த மேலே படுற வரைக்கும் சிலர் எழும்ப மாட்டான். சில புருஷன்மார் அப்படி. ஆனால் வேதம் சொல்லுகிறது, அதிகாலையில் இருட்டோடு எழுந்து நல்ல பெண்கள் எல்லாம் எப்படி எழும்பணுமா? அதிகாலை சகோதரிகள் எல்லாம் சொல்லுங்கள், எத்தனை மணிக்கு எழும்பணும்? அதிகாலை இருட்டோடு எழும்பணும். இயேசு அதிகாலையில் இருட்டோடு எழுந்து எங்கே போனார்? வனாந்திரமான ஒரு இடத்திற்கு போய் அங்கே என்ன செய்தாராம்? தனியாக ஜெபம் பண்ண. நமக்கு மாடல் யார் தான்? இயேசு தான். இயேசுவை பின்பற்றுறவங்கெல்லாம் ஒரு அல்லையா சொல்லும். அதிகாலையில் எழுந்து எங்கே போனோம்? வனாந்திரமான ஒரு இடத்துக்கு போகிறதுக்கு உங்களுக்கு வனாந்திரம் இல்லைன்னா சர்ச்சுக்கு வந்துடுங்க. ஒரு இல்லையா சொல்லுவோமாமே. இது வனாந்திரம் நான் சொல்லலை, தனியாய் ஜெபிக்கக்கூடிய ஒரு இடம். எவ்வளவு சொல்கிறோம் தெரியுமா? அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் தேவனை ஆனால் கேட்க மாட்டேன்றான். அது எங்களுக்கு இல்லை, அது யாருக்கு? பாஸ்டர்களுக்கு, ஊழியம் செய்கிறவர்களுக்கு. அப்போ ஆண்டவருடைய ஆசீர்வாதம் வருவதற்கு சில ஆலோசனைகளை நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். அந்த ஆலோசனைகளுக்கு நீங்கள் கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும். எலியா தீர்க்கதரிசியை நான் முந்தி அனுப்புகிறேன். அவனுடைய வேலை என்ன? எலியா தீர்க்கதரிசியினுடைய வேலை என்ன? அவன் ஆண்டவருடைய சமூகத்தில் உட்கார்ந்து ஆண்டவர் கொடுக்கிற வார்த்தைகளை ஆண்டவரிடத்திலிருந்து கேட்டு வாங்கி கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டான பொழுது அந்த வார்த்தைக்கு அவன் செவி கொடுத்து அதை அவன் கேட்டு கொண்டு வந்து அவன் சொல்லுகிறான், 6வது வசனத்தில், நான் வந்து பூமியை சங்காரத்தால் அடிக்காதபடிக்கு அவன் பிதாக்களுடைய இருதயத்தை பிள்ளைகளிடத்திற்கும் அவர்கள் பிதாக்களிடத்திற்கும் அவன் பிதாக்களிடத்திற்கும் திருப்புவான். சத்தமாய் ஒரு அல்லையா சொல்லுவோம் ஆமேன். இதுதாங்க 2 ஊழியம். சத்தமாய் ஒரு அல்லையா சொல்லுவோம் ஆமேன். நல்ல விசுவாசிக்கிறவங்க சத்தமாய் சொல்லுங்கள் ஆமேன். பிதாக்களுடைய இருதயத்தை யாருக்கு நேராய் திருப்ப வேண்டும்? பிள்ளைகளிடத்திற்கும். பிள்ளைகளுடைய இருதயத்தை அவர்கள் பிதாக்களிடத்திற்கும் திருப்ப வேண்டும். நீங்கெல்லாம் ஆண்டவருடைய பிள்ளைகள்னு சொல்கிறவங்க எல்லாம் சத்தமாக ஒரு அல்லையா சொல்லுங்க ஆமேன். சத்தியத்தை நல்லா புரிந்து கொள்ள வேண்டும். இங்கு உங்களுடைய இருதயத்தை நான் யாருக்கு நேராக திருப்பணும்? ஆண்டவருக்கு நேராக திருப்பணும். ஒரு அல்லையா சொல்லுவோம் ஆமேன். அதே நேரத்தில் நீங்கள் உங்களுடைய இருதயத்தை யாருக்கு நேராக திருப்பணும்? உங்க பிள்ளைகளுக்கு நேராய் திருப்ப வேண்டும். கைகளை உயர்த்தி சத்தமாய் ஒரு அல்லையா சொல்லும் ஆமேன். எல்லாரும் சொல்லுங்க, நான் ஒரு ஆவிக்குரிய தகப்பன். சொல்லுங்க, நான் ஒரு ஆவிக்குரிய தகப்பன். என்னை மாத்திரம் சொல்லாதீங்க, நான் இந்த சபைக்கு ஆவிக்குரிய தகப்பனா இருக்கலாம், ஆனா நீங்க உங்க குடும்பத்துக்கு யாரா இருக்கணும்? சகோதரிகளை பார்த்து சொல்றேன், ஐ மீன் சகோதரர்களை பார்த்து. சகோதரர்களே, நீங்கள் உங்களுடைய குடும்பத்திற்கு யாரா இருக்கணும்? ஆவிக்குரிய தகப்பனா இருக்கணும். Spiritual fathers. ஆனால் அநேக குடும்பத்தில் தகப்பன் மாதிரி யாராக இருப்பதில்லை, ஆவிக்குரிய தகப்பன் மாதிரி இருப்பதில்லை. வேதத்தை நான் உட்காந்து நான் யோசித்து பார்த்தேன், ஏன் தாயினுடைய இருதயத்துக்கு நேராக திருப்பணும்னு சொல்லலையே ஆண்டவர்? அப்போ தாய்க்கு நேராக ஒரு பிள்ளையை திருப்ப வேண்டிய அவசியமே இல்லை. பிள்ளையினுடைய இருதயம் தாய்க்கு நேராக திரும்ப வேண்டும். ஆனால் ஒரு தாயினுடைய இருதயம் பிள்ளைக்கு நேராக திருப்பணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா ஒரு தாய் ஒரு பிள்ளையை எவ்வளோ வேதனையோடு பெற்றெடுக்கிறாள் என்பதை அந்த தாய் நன்கு அறிந்திருக்கிறாள். பிள்ளையை பெற்றெடுத்தவுடன் அந்த பிள்ளையை தூக்கி போடுகிறவள் தாய் அல்ல. பிள்ளையை பெற்றெடுத்தவங்களுக்கு எல்லாம் தெரியும், அந்த பிரசவ வேதனை முடிஞ்ச உடனே முதல்ல எதை பார்க்க விரும்புவீங்க? உங்கள் பிள்ளைய. அப்போ ஒரு தாயினுடைய இருதயம் தானாக யார் பக்கம் திரும்புகிறது? ஒரு பிள்ளையின் பக்கம் திரும்புகிறது. ஆகவே தான் ஆண்டவர் சொன்னார், ஒரு தாய் தேற்றுவது போல என் தேவன் என்னை தேற்றுவார். ஒரு அல்லையா சொல்லுவோமாமே. தாயினுடைய இருதயம் பாசமுள்ள ஒரு இருதயம். ஆகவே தான் ஆண்டவர் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார், பிதாக்களுடைய இருதயத்தை பிள்ளைகளிடத்திற்கும் பிள்ளைகளுடைய இருதயத்தை பிதாக்களிடத்திற்கும். இதுதான் நான்
கடைசி நாட்களில் செய்ய வேண்டிய ஒரு ஊழியம். பிதாக்களுடைய இருதயத்தை பிள்ளைகளுக்கு நேராய் திருப்ப வேண்டும். நம்ம எல்லாம் முற்பிதாக்களை நாம் பார்க்க வேண்டும். ஆபிரகாமை பார்க்கணும், ஈசாக்கை பார்க்கணும், யாக்கோபை பார்க்கணும். அவங்கெல்லாம் முற்பிதாக்கள், நான் பிள்ளைகள். இப்போ நான் செய்ய வேண்டியது என்னவென்றால், என்னுடைய முற்பிதாவாகிய ஆபிரகாம் என்ன சொல்லி இருக்கிறாரோ அதற்கு நேராய் நான் திரும்பினால் அந்த நீதியின் சூரியன் என் மேல் பிரகாசிப்பார். ஆமென். சத்தமாய் ஒரு அல்லையா சொல்லோமா? ஆமென். நல்ல விசுவாசத்தோட ஆமென். ஆகவே பிதாக்களுடைய இருதயம் பிள்ளைகளிடத்திற்கு நேராய் திரும்பித்தான் இருக்கிறது. நான் பைபிளில் இருக்கிறவங்கள நான் சொல்கிறேன். ஆபிரகாம் என்ன பார்த்துக்கிட்டே இருக்கிறார், ஈசாக்கு என்ன பார்க்கிறார், யாக்கோபு என்ன பார்க்கிறார், நான் என்ன செய்ய வேண்டும் இப்பொழுது? ஆபிரகாமை பார்க்கணும். ஆபிரகாமை மாதிரி என்னை மாற்றும் ஆண்டவரே, ஈசாக்கை மாதிரி என்னை மாற்றும், யாக்கோபை மாதிரி என்னை மாற்றும். இப்படி நம்ம பிள்ளைகள் பிதாக்களை பார்த்து ஜெபம் பண்ணணும், ஆண்டவரே எங்கள் முற்பிதாக்களைப் போல என்னை மாற்றும். அதுதான் நீதியின் சூரியனுக்கு முன்பதாக நாம் உட்கார்ந்து ஜெபிக்க வேண்டிய ஜெபம். சத்தமாய் ஒரு அல்லையா சொல்லோமாமே. ஆண்டவரே என்னை தாவீதை போல துதிக்கிறவனாய் மாற்றும், தானியேலை போல என்னை மாற்றும். எத்தனை பேர் இந்த சத்தியம் புரிந்தது என்று சொல்லுகிறவர்கள் ஒரு அல்லையா சொல்லாமே. இப்போ நான் பிள்ளை, யாருக்கு முன்னாடி? ஆபிரகாம் என்னுடைய பிதா, யாக்கோபு முற்பிதா, ஈசாக்கு. ஒரு நாளைக்கு அவங்க முன்னாடி உட்கார்ந்து நம்ம அவர்கள் சென்ற பாதையிலிருந்து அநேக காரியங்களை நாம் கற்றுக்கொள்வதில்லை. இந்த மாதம் முழுவதும் ஆண்டவர் உங்களோடு கூட பேச போகிறார். நீங்கள் பிரகாசிக்க வேண்டும் என்றால் ஆபிரகாம் கீழ்ப்படிந்தது போல நானும் கீழ்ப்படிவேன். ஆபிரகாம் அர்ப்பணித்தது போல நானும் என்னை அர்ப்பணிக்க ஒப்பு கொடுக்கிறேன். ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலிருந்து என்னெல்லாம் கற்றுக்கொள்ள முடியுமோ கற்றுக்கொண்டு, ஆண்டவரே நான் ஆபிரகாமின் பிள்ளையாய் இருக்கிறேன், என்னையும் ஆண்டவரே ஆபிரகாமை போல ஆசீர்வதிப்பீராக. ஹல்லேலூயா. நல்ல சத்தமாய் ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். ஆமென். அப்ப நம்முடைய இருதயம் பிதாக்களுக்கு நேராய் திரும்ப வேண்டும். நான் ஆபிரகாமை பார்த்து, ஈசாக்கை பார்த்து, யாக்கோபை பார்த்து அவங்கள மாதிரி மாறணும்னு ஆசைப்படும் பொழுது என்னுடைய பிள்ளைகளை பார்த்து நான் சொல்லுவேன், நான் கிறிஸ்துவை பின்பற்றுவது போல நீங்களும் என்ன என்ன செய்யுங்கள், பின்பற்றுங்கள். அந்த மாதிரியான வாழ்க்கையை பிள்ளைகளுக்கு நான் வாழ்ந்து காட்ட வேண்டும். ஆனால் அநேக குடும்பத்தில் பிதாக்கள் மாதிரியாக இருப்பதில்லை. அதுதான் பிரச்சனை. எல்லாரும் வீட்டில் என்ன சொல்கிறோம், என்ன பார்க்காத, என்ன பார்க்காத, யாரை பாரு, அம்மாவை பாரு. நிறைய பெற்றோர்கள் பிதாக்கள் சொல்வது, நான் தான் கெட்டு போயிட்டேன், நான் தான் கெட்டு போயிட்டேன். வாட்ஸ்அப்பில் காலையில் ஒரு சின்ன ஒரு வீடியோவை நான் பார்த்தேன். எந்த கிராமம் என்று தெரியவில்லை. அந்த கிராமத்தில் 7 வயது, 8 வயது, 9 வயது பிள்ளைகளுக்கெல்லாம் நல்ல மோளம் அடித்து அந்த பிள்ளைகளை எதில் பழக்க வைக்கிறாங்க, சாராயம் குடிப்பதற்கு பழக்க வைக்கிறார்கள். எத்தனை வயசு பிள்ளைங்களை? 7 வயது, 8 வயது, 9 வயது பிள்ளைகளுக்கு அந்த ஊரில் அது ஒரு திருவிழா. எது கற்றுக் கொடுப்பது பிள்ளைகளுக்கு? சாராயம் அருந்துவதற்கு. இந்த நாடு வழங்குமா? பிதாக்கள் எப்படி இருக்க வேண்டும்? அப்பா சாராய கடையில் போய் சாராயத்தை வாங்கி பிள்ளைக்கு 6 வயசில், 7 வயசில், 8 வயசில் எது குடிக்க கற்றுக் கொடுக்குறார்? சாராயம் கற்றுக் கொடுக்க. அப்போ நம்முடைய சந்ததி என்ன செய்யாது? ஆசீர்வாதமாக இருக்காது. ஆனால் அந்த பிதாக்கள் டாஸ்மாக கடைக்கு போகிற அத்தனை புருஷர்களும் மனம் திரும்பினால் நம்முடைய தேசம் எவ்வளோ ஆசீர்வாதமாக இருக்கும் ஒரு அல்லையா சொல்லுங்களாமே. சொன்ன சத்தியம் புரிந்ததா? தாயை போல பிள்ளைன்னு சொல்கிறாங்க, நூலை போல சேலை. அதே போல தான் நம்முடைய தகப்பன், நம்முடைய முற்பிதாக்கள் எப்படி இருந்தார்கள், நல்ல மாதிரியாக அவர்கள் இருந்தார்களா? சில நேரத்தில் உங்களுடைய பெற்றோர்கள் இயேசு கிறிஸ்துவை அறியாத பெற்றோர்களாக இருந்தால் அவர்களிடத்திலிருந்து நீங்கள் எதையும் கற்றுக்கொள்ள முடியாது. குடிகார அப்பாவாக இருந்தால், விபச்சாரம் வேசித்தனம் செய்கிற பெற்றோர்களாக இருந்தால் அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கை மிகவும் பரிதபிக்கப்பட்ட வாழ்க்கை. ஆனால் நமக்கு ஒரு பிதா இருக்கிறார். இந்த உலகத்தில் இருக்கிற தகப்பன்மார் மாறினாலும் இந்த இயேசு மாறாதவர். ஒரு அல்லையா சொல்லோமாமே. அப்படிப்பட்டவர்கள் அந்த அப்பாவை கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு அந்த அப்பாவுடைய ஸ்தானத்தில் இப்போ யாரை கொண்டு வரணும்?
இயேசுவை கொண்டு வாருங்கள். அவர் நமக்கு நீதியின் சூரியனாய் இருக்கிறார். புரிந்து கொண்டவர்கள் ஒரு அல்லேலூயா சொல்லுமா ஆமென். ரீப்ளேஸ் யுவர் எர்த்லி ஃபாதர். அவருடைய வாழ்க்கை சரியில்லை, அவர் தன்னுடைய மனைவியை ஒழுங்காக நடத்தலை. நான் பேசும்போது என்னுடைய வாழ்க்கையில் எங்கே என்னுடைய தகப்பனார் எப்படி எங்கள் அம்மாவை நடத்தினான், நான் ஒரு நாள் எங்கள் அப்பாவை மாதிரி என் மனைவியை நான் நடத்த விரும்பவில்லை. ஏன்னா 6 மாதமாக எங்கள் அம்மா வயிற்றில் இருக்கும்போது அடித்து எங்கள் அம்மா வெளியில் தூக்கி போட்டார். என் தலை 2 உடஞ்சிருச்சு. 2 வருஷம் ஆஸ்பத்திரியில் இருந்தேன். எங்கள் அம்மா உயிருக்கு போராடினாருன்னு சொல்கிறது நல்ல சாட்சியா. 2 வயசு வரைக்கும் என்னை எங்கள் அம்மா கையில் கொடுக்கலை. ஐ டோன்ட் வாண்ட் டு பி லைக் மை ஃபாதர். ஆனால் நான் என்ன செய்கிறேன், என்னுடைய அப்பா தவறான ஒரு மாதிரியில் வாழ்ந்தான், அப்படிப்பட்ட மாதிரியில் வாழக்கூடாது என்று சொல்லி எனக்கு முன்பதாக இயேசுவை மாதிரியாக வைக்கிறேன். ஒரு அல்லேலூயா சொல்லுமா ஆமென். இப்போ நான் எப்படி ஜெபம் பண்ணுறேன், இயேசுவே உம்மை போல் என்னை மாற்றும். எப்படி ஜெபம் பண்ணுறேன், இயேசுவே உம்மை போல் என்னை மாற்றும், நான் உம்முடைய சாயலாய் உருவாக வேண்டும் ஆண்டவரே. இயேசுவை போல என்னை ஆவிக்குரிய வாழ்க்கையில் நடத்தின ஆவிக்குரிய தலைவர்களை நான் பார்க்கிறேன், மூத்த ஊழியர்களை பார்க்கிறேன். அவங்ககிட்ட நிறைய நல்ல திவ்ய ஸ்வாவங்கள் இருக்கிற, நல்ல ஜபம் பண்ணுறாங்க, நல்ல வேதம் வாசிக்கிறாங்க, எல்லாரையும் உற்சாகப்படுத்துகிறாங்க, சுவிசேஷத்தை வல்லமையாக அறிவிக்கிறாங்க. என் மனசுக்குள்ளே நான் ஒரு தீர்மானம் எடுக்கிறேன், எங்கள் அப்பா தவறிட்டார், இப்போ என்னுடைய அப்பாவுடைய ஸ்தானத்தில் இப்போ நான் யாரை கொண்டு வர்றேன், இயேசுவை கொண்டு வர்றேன். ஓகே, அவர் பரலோகத்தில் இருக்கிறாரு. இப்போ இந்த உலகத்தில் பார்க்கறதுக்கு எனக்கு யார் வேணும், ஒரு ஆவிக்குரிய தகப்பன் வேண்டும் மாதிரியாய் பார்ப்பதற்கு. ஜப வாழ்க்கையில், வேத தியானத்தில், பரிசுத்த ஜீவியத்தில் இவரை மாதிரி நானும் மாறணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு பார்க்கக்கூடிய ஒரு நபர் வேணும் அப்படி நான் ஒரு சில ஊழியர்களை எல்லாம் நான் பார்க்குறேன். தேவனுக்காக வல்லமையாய் பயன்படுகிற ஊழியர்களெல்லாம் பார்க்கும் பொழுது, நீங்கள் எத்தனை ஊழியர்களெல்லாம் பார்த்தீங்களோன்னு தெரியாது. ஆமே, 1900 1847 1700 யாரெல்லாம் தேவனுக்காக வல்லமையாய் பயன்படுத்தப்பட்டார்களோ அந்த தேவ ஊழியர்களை எல்லாம் நான் பார்க்குறேன். டிஎல் மூடியை பார்க்குறேன், மற்றும் ஜான் வெஸ்லியை பார்க்குறேன், வில்லியம் கேரியை பார்க்குறேன். நம்முடைய நாட்களில் பயன்படுத்தப்படுகிற ஊழியர்களை பார்க்க அவங்களுடைய சரித்திரங்கள் எல்லாம் வாசிக்கணும். முந்தின நாட்களில் தேவனுக்காய் பயன்படுத்தப்பட்ட அந்த முற்பிதாக்கள் எப்படி பயன்படுத்தப்பட்டார்கள். ஸ்மித் விகில்ஸ்வர்த்தை பார்க்குறேன், ரெய்னார்ட் பாங்கையை பார்க்குறேன், வெஸ்லியன் ரிவைவல்ன்றாங்க, மார்டின் லூதர். அநேகர் சர்ச் ஹிஸ்ட்ரியை படிக்கிறது கிடையாது, பைபிள் ஹிஸ்ட்ரியை படிக்கிறது கிடையாது, அப்புறம் எங்கள் சபை சரித்திரத்தை படிப்பது. சபை சரித்திரத்தில் தேவனுக்காக பயன்படுத்தப்பட்ட ஃபோர் ஃபாதர்ஸ், முற்பிதாக்களுடைய சரித்திரத்தை எல்லாம் படிக்கிறேன். அவங்களோட என் வாழ்க்கையை வச்சு பார்க்குறேன். ஆண்டவரே, ஸ்மித் விகில்ஸ்வர்த் போனாரே, அவர் போகிற இடங்களில் அவருடைய நிழல் படும் பொழுதெல்லாம் ஜனங்கள் உயிரோடு கூட எழுப்பினார்கள், மரித்தவர்களை அவர் உயிரோடு கூட எழுப்பினார். நான் வாஞ்சிக்கிறேன் ஆண்டவரே, என்னையும் ஒரு நாள் ஸ்மித் விகில்ஸ்வர்த்தை போல என்னை மாற்ற மாட்டீரான்னு கேட்குறேன். ஆண்டவர் அந்த வாஞ்சையை ஒரு நாள் நிச்சயம் நிறைவேற்றுவார். ஒரு அல்லையா சொல்லுவோமா ஆமென். உங்களுக்கு ஆசை இல்லையா, சத்தமாக வர இல்லையா சொல்லும் ஆமேன். ஜான் நாக்ஸை குறித்து படிக்கிறேன். படிக்கும்பொழுது அவன் எப்படி ஒரு ஜெப வீரனாக இருந்தான். ஸ்காட்லாந்தை தாரும், இல்லாவிட்டால் என் ஜீவனை எடுத்துக்கொள்ளும். அவன் ஜெபம் பண்ணி ஜெபம் பண்ணி டாக்டர்கள் சொல்கிறாங்க அவனுடைய ஹார்ட் வந்து லெஃப்ட்லேருந்து எங்கே மூவ் ஆயிருச்சான், ரைட்டுக்கு மூவ் ஆயிருச்சான். அப்போ அவருடைய சரித்திரத்தை படிக்கும்பொழுது இஸ் மை ஃபோர் ஃபாதர். அப்போ நான் அவருடைய பிள்ளையாக மாறணும்னா ஆண்டவரே என்ன ஒரு ஜான் நாக்ஸாக மாற்ற மாட்டீரா, இந்தியாவை எனக்கு தாரும், இல்லாவிட்டால் என் ஜீவனை எடுத்துக்கொள்ளும். ஆண்டவர் இந்த மாதம் முழுவதும் உங்களை பிரகாசிக்க செய்ய போகிறார். கைகளை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுவோமா. எல்லாரும் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுதோ. நல்ல சத்தமா, இயேசுவே எங்கள் வாழ்க்கையை நீர் ஆசீர்வதிக்க போகிறீரப்பா. ஆமென். இருளான வாழ்வை ஆண்டவர் வெளிச்சமாய் மாற்ற போகிறார், மாறாவை மதுரமாய் மாற்ற போகிறார். உங்களுடைய கண்ணீரை கர்த்தர் ஆனந்த களிப்பாக. கைகளை தட்டி எல்லாரும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். ஒரு தேவ மகிமை, ஒரு தேவ பிரசன்னம் என் வீட்டை ஆளுகை செய்வதாக. நான் எந்த இடத்தில் இருந்தாலும் ஆண்டவரை உமக்காக ஓட, உம
உமக்காக எழும்பி பிரகாசிக்க எங்களுக்கு நீர் உதவி செய்வீராக. மலையின் மேல் இருக்கிற பட்டணமா எங்களை நீர் வைக்க போகிறீர், ஜாதிகளுக்கு வெளிச்சமா எங்களை வைப்பேன் என்று சொல்லி இருக்கிறீர். நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகள் அதிகமான நேரத்தை உம்முடைய சமூகத்தில் செலவிட உதவி செய்வீராக. அவருடைய கடன் பிரச்சனைகள், வியாதிகள், பலவீனங்கள் எல்லாம் மறைவதாக. யாரெல்லாம் இந்த விளக்கு அணைந்து போகும் என்று நினைத்தார்களோ அவர்களுக்கு முன்பதாக எங்களுடைய விளக்கை எரியப்படுகிறீர். நாங்கள் எரிந்து கொண்டே இருப்போம் உமக்காக, உமக்காக நாங்கள் பிரகாசிப்போம். அப்பா, நீர் எங்களுக்கு அந்த கிருபையை செய்கிறதற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.